முக்கியமான மூணு அம்சம் இருக்கு. குடியரசுத் தலைவர் முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அழைப்புதல்ல கூட அவருடைய பெயர் இல்லை. நீங்க அடிக்கல் நாட்டு விழாவிலும் இல்லை, திறப்பு விழாவிலும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஆதீனங்கள் அப்படின்னு வந்து அவர் மூலமாக பவர், பாஜக சொல்றபடி அதிகாரம் கைமாற்றப்படுதல் அப்படின்றது, மன்னர் காலத்தில் மதபீடங்கள் இருந்தது, அவங்க அதிகாரத்தை கைமாத்தினாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. இது மதசார்பற்ற நாடுல எப்படி இருக்க முடியும்? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, சாவர்கர் உங்கள் கோணம் என்ன? சகோதரர் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி பல விஷயங்களை சொன்னார். அவருடைய பாணியில சொன்னாரு. நான் என்னோட பாணியில என்ன சொல்றேன்னா, அதாவது லா மேக்கிங் பாடி இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறத முதல்ல அதை சுயமா சிந்திச்சு பார்க்கட்டும். லா மேக்கிங் பாடியால் மட்டும்தான் அரசியல் சாசனத்தை கொஞ்சம் திருத்த முடியும். அவரோட ஆடியோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். குமார், நம்ம நேரடியாக பாயிண்டடா வரலாம். இந்த மூணுக்கு பதில் சொன்னீங்கன்னா நிறைவா இருக்கும். பதில் அதாவது லா மேக்கிங் பாடி இஸ் சுப்ரீம். லா மேக்கிங் பாடியில வந்து அது நாடாளுமன்றம் என்பது பாராளுமன்றம் நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்ங்கிறதெல்லாம் நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக 543 பேர் கூடி பேசி விவாதம் பண்ணி ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஒரு மன்றம். அந்த மன்றத்தை ஒரு எம்பி தான் திறக்கணுங்கிறது தான் நியாயமானது, சரியானது. அதுல 303 சீட்டை எடுத்த அதிகப்படியான 2 முறை பிரதமராக இருந்து கொண்டிருக்கிற 303 சீட்டை எடுத்த அந்த கட்சியில நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நம்ம நாட்டோட பிரதமர். அவர் இந்த உலகம் பூரா அறியப்பட்டு ஏற்கனவே 60-70 வருஷமா இல்லாத மரியாதையை தேடி கொடுத்தவர் இந்த பாரத நாட்டுக்கு. இதுல எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி, அவர் ராஜீவ் காந்தி வைத்த ஒரு கேள்வி. சார், நீங்க ஒரு லாஜிக் வைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க நான் டைவர்ட்டே பண்ணல. நான் டைவர்ட் பண்ணாம நீங்க போற நீரோடை அந்த திசையிலே தான் இந்த கேள்வி இருக்கு. உங்க லாஜிக் படி பிரதமர் கூட திறக்கட்டும், அது ஒரு பார்வையா இருந்தாலும், முற்றாக குடியரசுத் தலைவர் நிராகரிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கும் நாடாளுமன்றத்துக்கு எவ்வளவு கனெக்ட் இருக்கு? அதாவது அவரு இரு அவைகளுக்கு தலைவர், முப்படைக்கு தலைவர். நான் அதை மறுக்கல. குடியரசுத் தலைவர், முப்படைக்கு தலைவர், இரு மன்றங்களுக்கும் அவர் தான் தலைவர். இன்னும் சொன்னா ராஜ்யசபாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் தலைவரா இருக்கிறாரு. இதெல்லாம் வேற. இத சபையை நடத்துறதுக்கு அவங்க இருக்காங்க. அந்த கட்டடத்தை திறக்கிறதுக்கு அவங்கதான் இருக்கணுங்கிறது இல்ல. ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிச்சா தொழிற்சங்கத்துடைய தலைவர் தான் நியமிப்பாங்க. ராஜீவ் காந்தி முன்வைத்த கேள்வி, நீங்க திறப்பாளர் விட்டுருங்க சார். இப்ப ஒரு பதவியேற்பு விழான்னா மாட்சிமை பொருந்திய, மாண்பு பொருந்திய பலருக்கும் அழைப்பு விடுக்கப்படும், முன்வரிசை இருக்கை கொடுக்கப்படும். இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவருக்கான, நான் கேக்குறது சார், குமார் சார், நான் பாயிண்டடா கேக்குறது, நீங்க திறப்பாளர் அடையாளத்தை கூட விட்டுருங்க, அழைப்பாளர் அடையாளம் இருக்கா? ஒரு விருந்தினரா கூட அழைக்கப்பட்டிருக்காங்களா? குடியரசுத் தலைவர் தான் சுப்ரீம் சார். அவரை அவங்களை கூப்பிட்டு எதிர்வரிசையில் இருக்கையில உட்கார வைக்க முடியாது சார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து புது லாஜிக் சொல்றீங்க. அவங்க 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 புரோட்டோகால் படி அவங்க தான் நம்பர் ஒன். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவங்களெல்லாம் எதிர்வரிசையில கீழே உட்கார வந்து பார்வையாளர்களை வைக்க முடியாது. அவங்களுக்கு தனி மாளிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அங்க இருப்பாங்க. இந்த வேலை வந்து ஒரு கட்டடம் திறக்கிற வேலை. இதுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி பேச வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவங்களதான் சரி. நீங்களே பல விவாதங்கள்ல சொல்றீங்க, நான் சட்டம் சார்ந்து புத்தகங்கள் பல எழுதி இருக்கிறேன், குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஒரே கேள்வி, அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றம் குறித்து என்ன சொல்றார்? இந்த ஜனநாயகத்தினுடைய ஆன்மா, இது வெறும் செங்கல்லால் கட்டப்பட்டதல்ல, இது ஒரு குறியீடுன்னு சொல்றார். அவர் வந்து வெறும் செங்கல்ல கட்டடம்னு சொல்ல அம்பேத்கர் பரிகாரங்கள்லாம் பண்ணும் பிறகு ஆரம்பம் வந்து ஒரு வீட்டை இனாக்குரல் பண்றோம், அது வாஸ்துபடி பண்றோம்,
என்ன செய்யணும்னு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சரத்துக்களின்படி வாழணும், காடுகள் ஏரிகள் காட்டு விலங்குகள் மற்ற உயிரினத்தில் பரிவு காட்டணும், பெண்களின் கண்ணியத்தை கலங்கப்படுத்தி பழக்கம் பல விஷயங்களை அடிப்படையில பெரும்பான்மை அடிப்படையில பிரதமரை திறக்க வைக்கிறோம், குடியரசுத் தலைவரை அழைச்சிட்டு அவரை விருந்தினரா உட்கார வைக்க முடியாது, அதனால அழைக்கலன்றது முதல் பாயிண்ட்.